ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுலபமான சூப்பரான சுண்டல் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கறிகுருமா மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ சுண்டலை வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க, அந்த தண்ணியிலையே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுண்டலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவும் குழைய விட்டுறாமல். இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பட்டை ஒரு 3 பீஸ், கிராம்பு ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க, வாசமாக நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடிப்பிடிக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆன பிறகு கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கின பிறகு நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் இருக்கிறது. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 போட்டிங்கன்னா போதும். கிரேவி அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசு முழுசாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். 3 சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரும். அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிடணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு 3/4 வாசி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அடைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். அடுத்தது 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி எடுத்து திருவி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்சியில் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அதை வரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இது பண்ணிட வேணால் கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், உடையும் ரொம்பவும் வேகாமையும் இல்லை, நல்லா அமுக்கும் போதே மாவு மாதிரி வெந்திருக்கு, குழையும் இல்லை. இந்த மாதிரி 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ நம்ம பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் எப்படி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா இந்த மாதிரி நல்லா ரெண்டும் வதங்கிடணும். வதங்கின பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டலை தண்ணியோடு அப்படியே சேர்த்துருங்க. இந்த தண்ணி வந்து வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா உடஞ்சி வர மாதிரி. இப்போ இந்த தண்ணி வந்து உப்பு காரம் சரியாக இருக்கா என்னென்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. மறுபடியும் வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா கொதி வருது, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வருது. இந்த சைடில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை வந்து இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேங்காய் நிறையா இருந்துச்சுன்னா ரொம்ப வதவதன்னு போயிடும். ஸோ 1/2 மூடி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் அது பால் கூட லைட்டாக பிழிஞ்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து 1-5 நிமிஷம் கொதிக்க வைங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா போதும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு.
ஆனால் வெங்காயம் தக்காளி சுண்டல் எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். இது பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டி இருந்துச்சுன்னா தான் மசாலா மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. கெட்டியாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும் குருமா. கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக களி மாதிரி போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை இல்லை கருவேப்பிலை ஒரு கொத்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல வாசம் கொடுக்கும். அவ்வளோதான், சுவையான சுண்டல் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.